மலை தோங்கும் தென்னாடு, தங்க மலையும் பொன்னாடு, மான்கள் துள்ளும் காடு, சேர சோழர் பாண்டியராண்ட செந்தமிழ்நாடு, தமிழந்து நலாயினி கற்புக்கரசி கண்ணுக்கு பிறந்த கன்னித்தமிழ்நாடு, அந்நாட்டில் போல் என் நாடு பொன்னாடாக வழங்கக்கூடிய நாடு அழகாபுரி நாடு. என்னுடைய பெயர் அழகேசன், அழகேசன் என்ற பெயரோடு சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு இதுவரை திருமணமே நடக்கவில்லை. ஆமா, என்னோடு வர வேண்டிய காவலன் எங்கே? சொல்றாது சுருக்கமா சொல்ல போனா, இந்த ஊர்ல என் குடும்பம் செவுட்டு குடும்பம், செவுட்டு குடும்பம். நான் என்ன பண்ண, காலையில மாட்டை தூக்கி தோல் மேல போட்டுக்கணு, கலப்பிய கையில் வச்சு கை நீங்க போன மாட்டை தூக்கி தோல் மேல மாட்டை ஓட்டிக்கின கலப்பிச்சு தோல் வச்சு கை நீங்க போன கையில போயிட்டு நாத்துங்கால ஓட்டிட்டு மாட்டை பிடிச்ச கம்பத்துல கட்டிட்டு நான் கம்முனு வரப்பு மேல உக்காந்துட்டேன். அந்த வழியா ஒரு நாலு பேர் வந்தாங்க. அவங்க வழி போக்குறவங்க என் செஞ்சுக்கு போறதுக்கு வழி எப்படி கேட்டாங்க. செஞ்சுக்கு போறதுக்கு என் காதுதான் செவிடாச்சு. நான் சும்மாற கூடாதா? மாடு வாங்குது 10,000, 5,000 வந்தா மாட்டை விக்கிற மாதிரி இருக்கிறேன். இவனுங்க செவட நினைச்சுக்கணு கவனம் போயிட்டானுங்க. என் மண்டனி சாப்பாடு எடுத்துன்னு வந்தா எனக்கு சாப்பாட போட்டா, இங்க நடந்த விஷயத்த நான் அவகிட்ட சொன்னேன். அடியா அடியா, நான் மாட்ட வேலைக்கு கேட்டாங்க, அவங்க 10,000 கேட்டாங்க, நான் 5,000 வந்தா கொடுக்க மாதிரிக்கிறேன். இப்படி சொன்ன மாதிரி என் மண்டடி தான் ஒரு செவிடாச்சு. அவனா சொல்றா, நானா கூக்கு அரிசி எடுத்தாந்தேன், உமா தானா கூக்கு அரிசி கொடுத்தாங்க, பூவுல உப்பு இல்லைன்றா அவ சொன்ன சும்மா சொல்லக்கூடாதா? இந்த காது சொன்னா சொன்னா போரு, எனக்கு வந்தது கோபம். படவா ராஜ்கால், அம்மா கொழுப்ப. ஓஹோ, மாட்டை வித்து உனக்கு கம்பல் செய்து போட சொல்றியா? காது சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம், என் மொண்டாடி போய் எங்க அம்மா என்ன சொல்லிக்கிறா, அத்தை அத்தை நீ தான கூ கரிசி கொடுத்த, உங்க புள்ள பூ உள்ள உப்புலன்றாரு. இந்த கடந்த எங்க அம்மா தான் ஒரு செவிடாச்சு, அதுக்கு வந்தது கோபம். டேய், யாருக்கு எதை பேசுற? மூஞ்சியெல்லாம் கோயப்பிடுவேன் ராஜ்கால். நான் அறப்பறக ஆச்சரியோட அறுவடிக்கலான்னு போனா என்ன ஆச்சரிய வச்சுங்கிறான்னு சொல்றியா? உன்ன சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா போய் எங்க அப்பா சொல்றாங்க, தப தபரு உன் மரும சொல்றா, நான் அறப்பறக ஆச்சரியோட அறுவடிக்கலாம் போனா உன் மரும என்ன ஆச்சரிய வச்சுங்கிறான்னு சொல்றா. இந்த கடந்த எங்க அப்பா தான் ஒரு சேவடனாச்சு. அவரு என்ன சொல்றாரு, அடியே அடியே நான் பீர் தான் குடிச்சேன், பிராந்தி குடிக்கலன்றாரு அவரு. இந்த வீட்டுக்கு போனேன், வீட்டுல பெரிய பையன் இருந்தான். ஊர்ல சொந்தக்காரெல்லாம் வந்துக்கிறாங்க, மெட்ராஸ்ல வந்துக்கிறாங்க, நீ வாழ்த்தி கூட்டு போயிட்டு 5 கிலோ பிரியாணி வாங்கடான்னு. 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னு. 5 கிலோ பிரியாணி அவன் காதுதான் செவிடாச்சு. 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னா அவன் 5 கிலோ பெரிய பெரிய ஆணி வாங்கிக்கணும் வரான். அவன் ஆணி வாங்கிடும். அதுதான் எப்ப கூட சத்தமா கூப்பிடணும். அந்த மையம் நீ சொல்லி தந்துருமா? இளவரசன் அழகேசன், என்னுடைய பெயர் தான் அழகேசன். சரி, நாட்டு மக்கள் என்னை பற்றி நிறைவாக பேசுகிறார்களா அல்லது குறை கூறி பேசுகிறார்களா? என்னங்க அது? நாட்டு மக்களா உன்னை நல்லா பெருமையா தான் பேசுறாங்க. நீ எவ்வளவு தான் நீங்க நாட்டு மக்களுக்கு சந்தோஷமா காப்பாத்தினாலும் நாட்டு மக்களா ஒரு குறையா சொல்லி வராங்க. இன்னும் கல்யாணம் செய்யலையே. கல்யாணம் செய்யதான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதை வந்து உன் அப்பான்னு கூப்பிடணும், நாட்டு மக்களா வாழ்த்தணும் தான் ஒரு மனக்குறையா சொல்லி வராங்க. உண்மைதான்டா. ஆமாங்க, நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். ஆனால் என் மனதில் தான் ஒரு குறை, எனக்கு திருமணமே நடக்கவில்லை. என்ன பண்றது? ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டா நாட்டு மக்கள் உன வாழையாரா வைத்து வராங்க. இப்ப உன்னை கிட்ட போல இப்போ இதை நீங்க மனசு வச்சா, பல நாள் சுற்றுலா பயணங்கள் எந்த நாட்டுல போய் பல நாள் சுத்தி பார்ப்போம். எங்க உனக்கு ஏது, உனக்கு எந்த நாட்டுல பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணை உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். அப்படியா? சரி, நாடு நாடாக செல்ல வேண்டும். எந்த நாட்டில் அழகான பெண் இருக்கிறதோ கூட கல்யாணம் பண்ணிடலாம். ஒரு பொண்ணுக்கு இது, ஆனா அவள அழகு அது. அப்படியா? ஆமாங்க. மேல் மருவத்தூர்ல இருக்குது அந்த பொண்ணு, ஒரு நட நடக்குது, சாமிக்கும் நவாது பூமிக்கும் நவாது. அந்த மருவத்தூர் கோயில் கார் விட்டு வெளியே வந்து ஜனங்களும் அந்த பொண்ணை தான் பாப்பாங்க. ஒரு நட நடக்குது, நட அழகுன்னே பேருங்க. அப்படியா? ஆமாங்க. அந்த பெண்ணு எப்படி நடக்கும்? பயங்கரமா நட. அந்த பொண்ணு கார் விட்டு ஏறி வந்து ஜனங்களும் அந்த பொண்ணை தான் பாப்பாங்க.
அழகிலே 32 லட்சம் சொல்லுவாங்க. இது 38 லட்சம். அது அவ லட்சம் இல்ல, அழகு லட்சணம். அழகு லட்சணம். அந்த பொண்ணு ஒரு நடன நடக்குது. சரி, சாமிக்கும் நவாது பூமிக்கும் நவாது. ஏண்டா அந்த பெண்ணு நடன நடக்குதுன்னு சொல்றியே, அது எப்படி நடக்கும்? இப்படிதான் நடக்குது அந்த பொண்ணு. கோவத்துல அந்த பொண்ண ஒரு அடி அடிச்சாலும் போசி நீ வெளியே போவாது. ஒரு கொழா வண்ட பொண்ணோட சண்டை வராது. நான் கூட நாலு விருந்தளி வரனாலும் நாலு ஈயாவது வந்துக்கிட்டு போயின்னு இருக்கும். இந்த பொண்ணை துண்டுறதுக்கு ஊர்ல ஏன்னா கல்யாணம் வச்சுட்டா போதும். இந்த பொண்ணை தான் உடனே பொறியில வைக்கிறதுக்கு, வாரி வாரி பொறியில வைக்கும். கோவத்துல ஒரு அட்டி விட்டுது சம்கியால் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பெண்ணை நீயே பார்த்து திருமணம் செஞ்சுக்கடா. தீபாவளி வந்துட்டா நம்ம அக்கம் பக்கம் அதிர்ஷ்ட கட்ட கேக்கல. இந்த பொண்ணு அதிர்ஷ்ட அமைக்க அமைக்க போடும். ஒரு நாட்டு இளவரசன் எனக்கான அப்படிப்பட்ட பெண்ணு அழகான பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டு இளவரசர் அதே மாதிரி ஒரு இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை தான் தேடி பார்த்து திருமணம் செய்து போறேன். இப்போ பல நாடு சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே போகலாம். இன்னொரு வரவேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய Thank you.
நட்பினரை தவறாது, கடமையில் நல்வழி மாறாது, வறுமையின் நீங்கள் உயிர் வாழ கவரிமான் போன்று தன்மானத்தோடு தலை நிமிந்து வாழ்வதே பெண்ணினத்திற்கு பெருமை என்றபடி இந்த விதர்ப்பவரி நாட்டை ஆளக்கூடிய ரைவத மன்னருக்கும் ரேணுகா என்ற அம்மையாருக்கும் மகளாக பிறந்து ரேணுகாம்பாள் ரேணுகாம்பாள் என பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்கிறோம். இருந்தாலும் மலர்வனம் செல்ல வேண்டும். எனக்காக என் தங்கையும் தோழியும் காத்திருப்பார்களே. சந்திக்காம்.